हेलो फ्रेंड्स वेलकम टू माय चैनल भुवना तमिल वर्ल्ड इनकी नम्बर चेनल लेफ्ट ओवर राइस पकोड़ा एप्ली पाकपो अगर नम्बर चेनल पुदसा वंदीना सब्सक्राइब पड़ी इत सद पकोड़ा देवयान पुरें और कपल्व सदम कल कपल्व कड़लमा और चिना सईज परियवते कुटी कुटिया कट पड़ी वजचर अरे स्पून सीरकम கொஞ்சம் கொத்தமல்லி இலை அதையும் கட் பண்ணி வச்சிருக்கேன் மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் கரம் மசாலா ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு அரை ஸ்பூன் உப்பு தேவையான அளவு இப்போ வாங்க இது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் இப்போ ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கேன் அதில் நம்ம எடுத்து வச்ச அந்த ஒரு கப் சாதத்தை சேர்த்துக்கலாம் மிக்சியில் போட்டால் ரொம்ப அப்படியே வந்து நைஸாக ஓடிடும் அதனால் கையிலே லைட்டாக மசிச்சு எடுத்துக்கலாம் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்த்துக்கிட்டு இருக்கீங்க தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்லாம் வரும் வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள் இப்போ இந்த மாதிரி ஓரளவு நல்லா மசிச்சு எடுத்துக்கலாம் நல்லா இந்த அளவு மசிச்சு எடுத்துட்டேன் இப்போ இதில் கடலை மாவு சேர்க்கலாம் வெங்காயம் மசாலாலாம் சேர்த்துக்கலாம் சீரகம் கொத்தமல்லி இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் தண்ணி தேவைப்பட்டால் லைட்டாக தெளித்து மட்டும் பிசைஞ்சுக்கோங்க ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் நல்லா கலந்துட்டேன் உப்பு செக் பண்ணி போட்டுக்கோங்க இப்போ எண்ணெய் காய வச்சு நம்ம இந்த பக்கோடாவை போட்டு எடுக்கலாம் இப்போ எண்ணெய் காய வச்சுருக்கேன் எண்ணெய் காயட்டும் இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு இது வந்து சின்ன சின்ன பீஸாக எடுத்து போட்டுக்கலாம் உங்களுக்கு என்ன ஷேப்பில் வேணுமோ போட்டுக்கலாம் ஏன்னா பக்கோடா மாதிரி உதுத்து விட்டு கூட போட்டுக்கலாம் நான் இப்படி லைட்டாக சின்ன நீல நீளமாக போடுறேன் மீடியம் ஹீட்லேயே வச்சுக்கோங்க நல்லா இப்படி கிளறி விடுங்க எல்லா சைடும் வேகட்டும் நல்லா மொறுமொறுன்னு வர அளவுக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் சீக்கிரமே வெந்துருவானா ஒரு கப் சாதம் மட்டும் இருந்தால் போதும் நம்ம ஈவினிங் டைமில் ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுத்துடலாம் இப்போ ரெடி ஆயிடுச்சு எடுத்துடலாம் பாருங்கள் எவ்வளோ மொறுமொறுன்னு வந்திருக்கு இப்போ அடுத்த பேட்ச் போட்டுக்கலாம் இதே மாதிரியே எல்லாத்தையும் பொரித்து எடுத்துக்கலாம் லெஃப்ட் ஓவர் ரைஸ் ரெசிபீஸ் ஏற்கனவே நம்ம சேனலில் நான் போட்டிருக்கேன் நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள் அவ்வளோதான் நம்ம லெஃப்ட் ஓவர் ரைஸ் பக்கோடா எல்லாம் ரெடி ஆகிடுச்சு நீங்கள் வந்து பக்கோடா மாதிரி உதுத்தும் போட்டுக்கலாம் என்ன ஷேப்பில் வேணுமோ போட்டுக்கலாம் பாருங்கள் எவ்வளோ முறுமுறுன்னு வந்திருக்குன்னு ஈவினிங் டைமில் நீங்களும் இந்த ஸ்நாக்கை உங்கள் வீட்டில் இருக்க குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க நம்ம வீட்டுக்கு கெஸ்ட்டு வராங்கன்னா டக்குன்னு லெஃப்ட் ஓவர் ரைஸ் இருந்துச்சுன்னா இந்த ஸ்நாக் வந்து நம்ம செஞ்சு கொடுத்துடலாம் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள்
எப்படி இருந்துச்சுன்னு ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.